அனைவருக்கும் வணக்கம். கர்மா ஒரு கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து மிகவும் பிரபல்யமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த அக்ஷய லக்ன பத்ததியில் மூலமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்மா அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து ஜாதகத்தில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த கர்மானா என்ன, எப்படி வந்து இது வந்து உருப்பெறுகிறது, எப்படி வந்து ஒரு ஜாதகத்தை ஜாதகரை தாக்குகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது மனிதன் வந்து பிறக்கும்போது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனுடன் சேர்ந்து தான் வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரே குழந்தை ஒரே டைமு, ஒரு ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பிறக்குது, இன்னொரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்குதுன்னு சொல்லலாம். மேபி ஒரு சில நிமிடங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் இந்த கர்மாவுடைய தாக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அந்த குழந்தை ஏன் வந்து குடிசையில் பிறக்குது, இந்த குழந்தை ஏன் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் பிறக்குது, அவங்களுடைய பெற்றோர்கள் மிகவும் அந்தஸ்து பொருந்தியவர்களாக கோடீஸ்வரர்களாக ஏன் இருக்கிறார்கள், இந்த குழந்தையினுடைய நிலைமை மிகவும் மோசமாக ஏன் இருக்கிறது, இந்த குழந்தை ஏன் இந்த பெற்றோரை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல தான் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கற்பனையாக இதை நினைத்து கொள்வோம். நம்ம என்ன கற்பனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா சம்மந்தப்பட்ட சிந்தனை அப்படின்னு வரும்போது நம்ம செய்கின்ற புண்ணியங்கள், நம்ம செய்கின்ற நல்வினைகள், நம்ம செய்கின்ற தீவினைகள் எல்லாமே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிப்போம். நம்ம கற்பனையாக நம்ம செய்கின்ற இந்த ஜென்மத்தில் நாம் செய்கின்ற செயல்கள், நல் நற்செயல்கள் எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக உருப்பெறுகிறது அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு தீவினைகள் எல்லாமே மைனஸாக உருப்பெறுகிறது அப்படின்னு வச்சுப்போம். எவ்வளோ வந்து ஒருத்தர் வந்து ப்ளஸ்ஸாக எவ்வளோ சேர்த்துட்ருக்காரு, எவ்வளோ வந்து மைனஸாக சேர்த்துட்ருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் எம் டெபாசிட்னு சொல்லுவாங்க, கர்மா டெபாசிட்னு சொல்லுவாங்க. கர்மா டெபாசிட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, இந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாக ஆக ஆக ஆக, நல்வினைகள் அதிகமாக ஆக ஆக, இந்த ஆத்மா எடுக்கிற உருவம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருப்பெறுகிறது. இந்த ஆத்மா வந்து அந்த நல்வினைகள் பெருக 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 திரும்பவும் பிறப்பதற்காக இந்த ஊழ்வினையை, இந்த சின்ன கெட்ட கர்மா இருக்கு இல்லைங்களா, தீவினைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கர்மா கழிப்பதற்காக அந்த ஜென்மத்தை அடுத்த ஜென்மத்தை எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது காஞ்சி பெரியவருடைய சிந்தனை, அந்த சிந்தனையினுடைய மறு வடிவம் தான் நாம் பேசுகிற விஷயம். இப்போ நல்வினைகளுடைய தாக்கம் வந்து அதிகமாக அதிகமாக அந்த ஆத்மா வந்து நல்ல ஒரு கம்யூனிட்டியை தேடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து ஒரு அந்தஸ்தான, ஒரு பாக்கியமான ஒரு தந்தையோ நல்ல தாயையோ, அந்தஸ்தான ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தையோ இந்த ஆத்மா வந்து தேடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆத்மாவை தேடும் பொழுது அந்த மனிதர்களை மட்டும் தேடவில்லை, அந்த கிரக சூழ்நிலை எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு அந்த கர்மா. இதெல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிசைன் பண்ணுற விஷயம் வந்து மாஸ்டர், இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பேரறிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கடவுள், அந்த கடவுள் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்மா உருப்பெறுகின்ற விஷயம் வந்து நல்ல கிரக சூழ்நிலை எப்பொழுது வருகிறது என்பதனை எதிர்பார்க்கிறது. நல்ல கிரக நிலைகள் வந்த உடனே இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செலக்ட் பண்ணுற கம்யூனிட்டி 3-4 விதமான கம்யூனிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் அந்தஸ்தான அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஜாதி ரீதியாக நம்ம சொல்லலை, அந்தஸ்தான கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயத்தை இந்த ஆத்மா தேடுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளஸ் அதிகமாக 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 இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு உயர்ந்த ரகமான ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தில் போய் பிறக்கிறது. ஏன்னா இது பாசிட்டிவ் கர்மா அப்படின்னு எடுத்துப்போம். இது எதற்காக பிறக்கிறது? இந்த கொஞ்சமான ஒரு நெகட்டிவ் கர்மா இருக்கு இல்லையா, ஒரு 100% அப்படின்னு வரும்போது 10% ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த 10% நெகட்டிவான ஒரு விஷயத்தை கழிப்பதற்காக மட்டுமே அந்த ஆத்மா வந்து உயிர் பெற்று இந்த உயர் ரகமான ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த 10% எப்பொழுது கழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்மம் எடுத்து அதுக்கு உண்டான பிளானட்டரி சுச்சுவேஷன் எல்லாமே அமைத்து கரெக்டாக அந்த பிளானட்டரி சுச்சுவேஷன் வந்த உடனே அந்த பிறப்பு எடுத்தது அந்த ஆத்மா, உடலோடு சேர்ந்த உயிர் பிறக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கர்மா பிறக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தாய் தந்தையர் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து அதுதான் சூஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த கம்யூனிட்டி நல்ல கம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆத்மா வந்து நல்ல ஆத்மாவாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த தாய் தந்தையர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நல்ல தாய் தந்தையர், நல்ல உயர்ந்த சிந்தனையுள்ள தாய் தந்தையர், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உயர் ரகமான எண்ணங்களை உடைய தாய் தந்தையர், இந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டியை இந்த ஆத்மா வந்து செலக்ட் பண்ணி அந்த ஆத்மா வந்து கரெக்டாக இதுக்கும் அதுக்கும் அலைன்மெண்ட் சரியாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த கம்யூனிட்டி அது சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டியாக இருக்கும். அப்போ ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி, உயர் ரகமான கம்யூனிட்டி, அந்தஸ்து பொருந்திய கம்யூனிட்டி, அந்த இடத்துல போயிட்டு இந்த ஆத்மா வந்து, ஏன்னா இது பாசிட்டிவ் ஆத்மா, அந்த இடத்துல போயிட்டு இந்த உயர் ரகமான ஒரு ஆத்மா போயிட்டு ஒரு பலூன் வச்சுக்கோங்களேன், அந்த பலூன் வந்து போயிட்டுன்னா அந்த இடத்துல போய் என்ன பிறக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இன்னொரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்லுவான். இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை எந்த தவறும் செய்யவில்லை, உயிரோடு சேர்ந்த அந்த ஆத்மா இருக்கு இல்லைங்களா, போன ஜென்மத்தில் செய்த வினைகள் நெகட்டிவ் அதிகமாக ஆக கெட்ட கர்மா அப்படின்னு ஆகும்போது தாழ்ந்த ஒரு கம்யூனிட்டி, கம்யூனிட்டின்னா ஜாதியை பற்றி நான் சொல்லவில்லை, அந்தஸ்து பொருந்திய எண்ணங்கள் நல்ல சிந்தனை இல்லாத ஒரு கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி அந்த டைம் எடுத்து அந்த கிரக சூழ்நிலை வந்த உடனே அந்த கம்யூனிட்டியில் போய் பிறக்குது. ஸோ ரெண்டு ஆத்மா வந்து, ஒன்று வந்து பாசிட்டிவ் ஆத்மா, இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஆத்மா அப்படின்னு வச்சுப்போம். ஒரு சிந்தனை தான் எல்லாமே. இந்த ஆத்மா உயிர் பெறும்போது இது யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா தான் வந்து தாய் தந்தரையை செலக்ட் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆத்மா தாய் தந்தையரை செலக்ட் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த தாய் தந்தரைக்கும் அதற்குண்டான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும், அதற்குண்டான சிந்தனைகளும் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். உயர்ந்த ரகமான ஒரு நல்ல சூழ்நிலையில் பிறக்கக்கூடிய குழந்தை அது பெறப்படுகின்ற ஒரு அந்தஸ்து, பாக்கியம், பூர்வ புண்ணியம் எல்லாமே நல்ல ஒரு ஆத்மாவை, நல்ல ஒரு சுச்சுவேஷனை, நல்ல ஒரு பண்பான ஒரு நிலையை அது பெறுகிறது, அந்த ஆத்மா பெறுகிறது. எதன் மூலமாக அப்படின்னா, அந்த தாய் தந்தையர் மூலமாக, அந்த அந்தஸ்து பொருந்திய குடும்பத்தின் மூலமாக, அந்த குடும்ப சூழலின் மூலமாக அது நல்ல உயர்ந்த ஒரு குலத்தை பெறுகிறது, உயர்ந்த ஒரு இடத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இன்னொரு பீன்னு சொல்லப்படுகின்ற இன்னொரு ஆத்மா, அதில் வந்து நிறைய நெகட்டிவ் இருக்குது. போன ஜென்மத்தில் எதுவும் டெபாசிட் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். இந்த டெபாசிட் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, புண்ணியமான விஷயங்கள் நிறைய பண்ணலை, அப்போ மைனஸ் பாவமான விஷயங்கள் நிறைய பண்ணி அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு குடும்பத்தை, ஒரு தாய் தந்தையரி, மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற தாய் தந்தையரி அது செலக்ட் பண்ணிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவிற்கு, அந்த குழந்தைக்கு எதுவும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த குழந்தையை வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. அதனால தான் சின்ன வயசுலேயே சில பேர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும்.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த ஆத்மா வந்து உருப்பெற்று எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ரெண்டு விதமான சூழ்நிலைகள், இந்த ரெண்டு விதமான சூழ்நிலையும் செலக்ட் பண்றது யாரு அப்படின்னா, அந்த ஆத்மா தாய் தந்தையை சூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூஸ் பண்ணி அந்த குடும்பத்துல போய் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆத்மா, ஒரு ஆத்மா வந்து பிறக்கிறது அப்படின்னு சொன்னா, குழந்தை உடைவில் பிறக்கிறது அப்படின்னா ரெண்டு பேர் தேவை, அதுக்கு தாய் ஒண்ணு தந்தை ஒண்ணு தேவை. தந்தை வந்து உயிர் கொடுக்கிறார், தாய் வந்து பாத்தீங்கன்னா உடல் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். உடலை தாய் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆத்மா உடலால் மற்றவர்களுக்கு துன்புறுத்தல் ஏற்பட்டால், இந்த ஆத்மா போன ஜென்மத்துல உடலால் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவித்தால், அந்த ஆத்மாவுக்கு உடல் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காரணங்கள் இந்த ஜென்மத்துல ஒரு நோயாகவும் ஒரு கடனாகவும் ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இந்த ஜென்மத்துல உருப்பெறுகிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஒரு மனசால ஒரு ஆத்மா வந்து பிறக்கும்போது, மனசால போன ஜென்மத்துல வந்து பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஆத்மா வந்து மனசாலேயே வந்து குழப்பம் அதிகமாகி, குழப்பத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் ஆகி, மனசு குழம்பி, எதுவுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாம, அவங்க பெரிய ஒரு விஷயத்துல இருப்பாங்க, நல்ல எல்லாமே இருக்கும், அவங்களால மனக்குழப்பத்துல எதுவுமே பண்ண முடியாது. தவறான ஒரு டிசிஷன் எடுத்து மாட்டிக்கிட்டு, மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத்தி பேதலிச்சு, இது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க குடிப்பழக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை போய் விழுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு பேருமே எடுக்கின்ற விஷயங்கள் என்ன, போன ஜென்மத்தினுடைய இந்த வினைகளை தான் இந்த ராகு கேதுக்கள் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கர்மிக் பிளானட்னு சொல்லுவாங்க, அது வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்த அக்ஷய லக்ன பத்ததியில எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தாயினுடைய கர்மா தந்தையினுடைய கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக இது வந்து பிறக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒருத்தர் மனைவி பிரச்சனை, ஒருத்தருக்கு சுகம் பிரச்சனை, ஒருத்தருக்கு தொழில் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, உடல் பிரச்சனைன்னு சொல்லும்போது, தாயினுடைய கர்மாவை இந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக பாதிப்பு இருக்கிறது, அதே மாதிரி முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு சாதகமாக இல்லை, விரயம் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது, பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த வினைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா இந்த தந்தையின் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் வினை செயல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தி, அந்த ஏஎல்பி லக்னம் எந்த இடத்துல வருதோ அந்த லக்னாதிபதி நட்சத்திராதிபதியின் மூலமாக அந்த வினையை அந்த காலகட்டத்தில், இது எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லாருமே வந்து ஜோதிடம் பார்க்குறாங்க, எந்த காலகட்டத்தில் எது நடக்கிறது, இந்த ஒரு வருஷத்துல என்ன நடக்கும், அடுத்த வருஷத்துல என்ன நடக்கும், இந்த 10 வருஷத்துல என்ன நடக்கும், இந்த 4 வருஷம் 5 மாசம் 10 நாள்ல என்ன நடக்கும், இப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுகின்ற ஒரே ஒரு முறை வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறை. இந்த கர்மாவை எந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து எந்த காலகட்டத்தில் முடிப்பார், இந்த கடனை எந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து எந்த காலகட்டத்தில் முடிப்பார், இந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம்னு ஒன்று வரும் இல்லைங்களா, இவங்க வந்து உடலால வந்து போன ஜென்மத்துல பிரச்சனையை கொடுத்திருப்பார்கள், அதனால உடல் மூலமாக சுகஹீனம் ஏற்பட்டு, ஓகேங்களா, மனைவியுடன் சேராமல் இருப்பதற்கு மனசும் கஷ்டப்பட்டு ஏற்படுகின்ற ஒரு வலி வேதனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க வேண்டிய டைம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த டைமை வந்து யார் டிசைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆத்மா டிசைட் பண்ணி வருது. அந்த பிறக்கின்ற டைம், அந்த கோள்களும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனையாக ஏற்படுகின்ற ஒரு அந்த டைமிங் ஆஃப் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனையில அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை தான் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கர்மாவின் மூலமாக இந்த ஜாதகர் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஜென்ம லக்னம் மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்க,
இந்த ஜென்ம லக்னம் மேஷ லக்னம் இப்போ வந்து கடக லக்னம் ஏல்பி லக்னமாக செல்லும் பொழுது இவங்க என்ன கர்மாவை ஏற்படுவதற்காக பிறந்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இந்த ஏல்பி லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். லக்னாதிபதி யார்? சந்திரன். ஏழாம் இடத்துல இருப்பார். அப்போது இந்த டைமில் இவர் அனுபவிக்க வேண்டிய கர்மா யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி மூலமாக இந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டிய காலகட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே ஏல்பி லக்னம் பரணி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, லக்ன புள்ளி வந்து பரணி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்காரு. இந்த டைம்ல வந்து இவர் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல காலகட்டாயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தந்தையினுடைய கர்மாவை அனுபவிக்க வேண்டிய காலகட்டாயமாக இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் கர்மாவினுடைய கணக்கு. இந்த கணக்கு வந்து எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகர் மூலமாக அந்த ஜாதகர் செய்த பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக, பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக இந்த ஜாதகர் இந்த காலகட்டத்தில் இந்த வினையை அனுபவிக்க வேண்டும், அதுவும் இந்த இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த வினையை வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வினையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அனுபவிப்பாங்க அப்படின்ற விஷயத்த காலக்கண்ணாடி மாதிரி வந்து தெள்ள தெளிவாக வந்து அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக நாம் எடுத்துரைக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை இந்த அக்ஷய லக்ன பத்ததியினுடைய கர்மா தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெள்ள தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்ருக்கோம். இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இனிமேல் தொடர்ந்து வரப்போகுது, நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.